ஆக்சுவலாக ப்ராங்க் பண்ண போகிறோம். ஆமாம், அவள் வந்து கீழே போயிடுக்கா, அவளை வந்து நம்ம ப்ராங்க் பண்ண போகிறோம். என்ன ப்ராங்க்னா, என்னோட கையில் வந்து புண்ணான மாதிரி பார்த்துட்டு அவளை வந்து ப்ராங்க் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரேச்சலை ப்ராங்க் பண்ணிடுவோம். இப்போ வந்து இவ தான் வந்து லக்ஷணா வந்து தான் ஃபோன் பார்க்குற மாதிரி நடக்க போகிறான். என்னை வந்து பிடிச்சி போகிறான். நம்ம கையில் கிடைக்கலாம். வந்து ஸ்டிச்சஸ் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன தரணும், நானும் உங்களுக்கு சொல்லி தந்த மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பர்பிள் எடுப்போங்க. பர்பிள் கலர் அதை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நம்பர் எடுத்துட்டேன். அதனால் வந்து இங்கே பண்ணுறேன். இங்கே ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷணா தான் இப்போ பிடிச்சிருக்கா. ஃபஸ்ட்டு வந்து பர்பிளை வந்து இப்படி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு கோடாட்டம் பண்ணிக்கலாம். கோடாட்டம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு வந்து பிங்க் கலர் எடுத்துக்கோங்க. என்னடா பிங்க் கலரில் ரெயின்போ கலரில் பண்ணுறாங்கன்னு பார்ப்பீங்க. ஏன்னா கலர் வரணும்னா அப்படி பண்ணலாம். இப்போ வந்து ஆரஞ்சு கலர். ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணுவோம். இப்படி இருக்கும் பார்க்க. அப்படியே இந்த மேலேயும் அப்படி சேர்த்து ஆரஞ்சு வந்து போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து லேசாக க்ரீன் எடுத்துக்கோங்க. க்ரீன், டார்க் க்ரீன, டார்க் க்ரீன் வந்து எடுத்துருக்குறாங்க. மேலேயே லைட்டாக போட்டுக்கோங்க. போட்டுக்கோங்க. போட்டுட்டு வந்து இப்போ நம்ம வந்து என்ன கலர் யூஸ் பண்ணுறோம்னா, நம்மளோட எப்பயுமே தலைவி ரெட்டு தான். லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரெட் யூஸ் பண்ணிடுறேன். ஆரஞ்சு மேலேயும் லேசாக பிங்க்கு அந்த சைட்லேயும் ஸ்டிச் பண்ணிடுறாங்க. பாருங்க, கொஞ்சம் பொண்ணு மாதிரி இருக்கும். ஏன்னா போக போக இன்னும் ரெட்டிஷாக வரும். அப்படியே மேலே லேசாக ஆரஞ்சு. கொஞ்சம் லேஸ் பிங்க் எடுத்துருக்காங்க, லைட் பிங்க். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் பிங்க்கே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓரத்தில் எல்லாம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. இல்லை அவங்கக்கிட்ட வந்து ஏதாவது லிப்ஸ்டிக் இருந்தால் கூட அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இருக்கட்டும் பாருங்கள். புண்ணு மாதிரியே இருக்கும். ஓகே, இப்போ லேசாக ஆரஞ்சு எடுத்துட்டு கலர் கலராக போட வேண்டியது இருக்குது. இதுக்குன்னு ப்ராங்க்குக்கு கலர் கலராக போட்டுட்ருக்கோம் நாங்கள். மேலுக்கு மேல் இப்போ லேசாக பர்பிள் எடுத்துக்கலாம். பர்பிள் லைட்டாக பர்பிள் எடுத்துட்டு இந்த நடுவில் விட்டு இப்படி டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சு ரெட் இருக்குல்ல, அந்த ரெட்டை வந்து அந்த டாட் மாதிரி நிறைய வந்து போட்டுக்கோங்க. ரெட்டு மேலேயே, அப்போ தான் புண்ணு மாதிரி தெரியும். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ ரெட்டிஷாக வந்து ரத்தம் வர மாதிரியே வந்துருச்சு. நல்லா லேசாக ரெட் கலர் இந்த ஓரத்தில் லேசாக இல்லைங்க, லேசாக ரொம்ப இது பண்ணிடாதீங்க. இப்படி இப்படி கையில் தேய்ச்சி விட்ருங்க. கிட்ட ஒயிட் நேர் இருந்ததுன்னா ஒயிட் நேர் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒயிட் கலரில் நம்ம பொட்டு வச்சுருக்கோம்ல, அந்த பொட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் நேர் நாங்கள் வந்து ஃபேபர் கேசலோட ஒயிட் நேர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். எஸ், இந்த ஒயிட் நேர் வந்து லேசாக வந்து இது அடித்து பார்த்துக்கலாம். கூட இங்கே வந்து நல்லா குளிக்கிக்கோங்க. அப்புறம் இந்த இங்கே இருக்க பண்ணுங்க, இந்த இது வந்து எடுத்து காஞ்சிருச்சு நல்லா. இப்போ வருது பாருங்க, லேசாக பாருங்க வருது லைட்டாக. தீந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் என்கிட்ட ஒயிட்னர் இருக்கு. என் ஃப்ரெண்ட் எடுத்து வந்து ஒயிட்னர் எடுத்தாச்சு என் ஃப்ரெண்டுக்கு. இப்போ பாருங்க, இது மொதல் வருதோ என்னடா எல்லாமே வர மாட்டேங்குது. அது வந்து கொஞ்சம் எடுத்துருக்கோங்க, காஞ்சிருச்சு லைட்டாக மேலே. அதை மட்டும் நல்லா குத்தினது ஒயிட்னரே வரும். நல்லா குத்திட்டு வந்து பாருங்களேன், வரவே மாட்டேது. இங்கே விட்டு பண்ணி பார்ப்போம் பாருங்க. இங்கே பண்ணால் வருது, ஏன்னா இங்கே பண்ணால் மட்டும் வரவே மாட்டேங்குது. அது ஏன்னு தெரில. அப்புறம் குத்தி குத்தி என் கையே வலிக்குது. எப்படி வீடு அழுதுருவா? விட்டு வீடு ஆன் பண்ணு. பாருங்க இப்போ வருதுங்க. அந்த இதை வந்து எடுத்துக்கப்புறம் வருது. இந்த மாதிரி லேசாக ஒயிட் மாதிரி போட்டுக்கோங்க. இங்கேயும் அப்படியே இங்கே ஒரு பேண்ட்ல அழிஞ்சு கொடுத்துருவோம். அப்படியே பிடிச்சி அப்படியே இந்த சைடு வந்து கொடுத்துருங்க. பார்க்க ரியல் மாதிரியே இருக்குது. பண்ணிட்டோம்னா
இந்த 3D தெரியும். இதில் வந்து அப்படியே கொஞ்சம் ரெட் கலர் எடுத்துக்கலாம். அந்த ரெட்டை வந்து எடுத்து இந்த இதுக்கு மேலே வச்சிடலாம், ஒயிட்னர் மேலே போட்டுடலாம், ஒயிட்னர் மேலே அடிச்சு விட்டுடலாம். அடிச்சிட்டோம்னா ஒரு காய மாதிரி கட்டுது பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இப்போ இதுக்கு வந்து பிளட் சேர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இவங்க வந்து கேமரா குடிச்சிட்டு காட்டுறாங்க. சரி இப்போ வந்து அவளை வந்து கூப்பிட்றலாம், கூப்பிட்றலாம் அவளை வந்து ரீச்சர். அப்படின்னா வீடியோ எடுத்துக்கோங்க. நான் கொஞ்ச நேரம் வீடியோ கேம் விளையாடிட்டு வரேனே, நீங்க ரேச்சல் போன்ல எடுங்களேன். நான் இப்ப லூடோ விளையாடிட்டு இருக்கிறேன். சரி நான் படிக்கிறேன், நான் படிச்சுட்டேன் ஆல்ரெடி கொஞ்சம். சரி படிக்கிறேன். ஐயோ ஏன் நீச்சல் இப்படி கோச்சுக்கிட்டு போற? பிராங்க் வந்து சக்சஸ் ஆக போக மாதிரி ஆயிட்டு இருக்குது. திரும்பி பால வராவ. சரி போய் யாரது இவ? ஓ ஃப்ரெண்டா. சரி சரி வா. சரி 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 சும்மா நம்ம பிராங்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ரீச்சில் வந்து இப்போதான் அவள் வந்து கொஞ்சம் போகும் அப்படியே வந்து ஆயிட்டு இருக்குது. ஏ லூடுதான் விளையாடிட்டு இருக்கிறேன். ஆஹா நீ பார்க்க கூடாது. விளையாடிட்டு இருக்கேன் பாருங்க ஏமாத்த பொண்ணு. இருக்கு
இவங்க கிட்டேயே நாங்க சொல்லி வச்சிருந்தோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ் தான், எங்களோட ஃப்ரெண்ட்ஸ். சும்மாதான் பண்ணோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா